மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமையல் பருவம் இரண்டு அழகு ஒன்று நம்முடைய பாடத்தில் நீங்கள் இந்த நம் நாட்டினுடைய தேசிய சின்னங்களை அறிந்து கொள்ளுதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்தல் மற்றும் இந்திய நாட்டினுடைய தேசிய விழாக்களை பற்றியும் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தினுடைய கற்பனை கதாபாத்திரங்களாக வேலன் பொன்னி என்ற இரண்டு பேர் ஒரு இயற்கை வளங்களை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் புலிவனம் என்னும் காட்டிற்குள் இவர்கள் செல்கிறார்கள் அங்கே அந்த காடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் வீணா வேலன் பொன்னி இந்த இரண்டு பேர்களையும் வீணா அறிமுகம் செய்து கொள்கிறார் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆறு பழம் பெருமை வாய்ந்த ஒரு ஆறு அந்த காட்டில் இருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மீட்டர் உயரமான மலை இதுவும் அந்த காற்று பகுதிக்குள் இருக்கிறது இவர்கள் மூன்று பேரும் வேலன் பொன்னி வீணா இவர்கள் அந்த காட்டின் கடைசி பகுதியில் வரை சென்று விட்டார்கள் அங்கே வன அலுவலர் மணிமாறன் இங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மாணவர்களே ஒரு கற்பனையான ஒரு படம் ஏனென்றால் ஒரு வன அலுவலர் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய சீருடை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த படத்தை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் அந்த வன அலுவலர் பெயர் மணிமாறன் மணிமாறன் அவர்கள் இந்த காடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய குழுவினரை மிகுந்த சந்தோஷத்துடன் வரவேற்கிறார் இதற்கு இவர்கள் வந்த வண்டியில் காட்டிற்குள் செல்ல முடியாது ஏனென்றால் ஒரு காட்டிற்குள் செல்ல வேண்டும் என்றால் புகை வெளியிடப்படாத வண்டியில் மட்டும்தான் காட்டிற்குள் செல்ல முடியும் அதனால் உங்களுடைய வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்தி விடுங்கள் காட்டிற்குள் செல்லும் பொழுது மின் இயக்கியால் இயக்கப்படக்கூடிய வண்டியில் மட்டும்தான் நாம் செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல பாதுகாப்பான ஒரு வண்டி இரண்டு பக்கமும் கண்ணாடிகளால் இருக்கக்கூடிய வண்டிகளில் மட்டும்தான் செல்ல முடியும் என்று இந்த ஆராய்ச்சி குழுவினருடன் மணிமாறன் அப்படியே காட்டிற்குள் செல்கிறார்கள் காட்டிற்குள் இவர்கள் செல்லும் பொழுது புலியை பார்க்க முடியுமா என்று மிகுந்த சந்தோஷத்துடன் கேட்கிறார் ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தால் புலியை நாம் பார்த்து என்று மணிமாறன் கூறுகிறார் ஒரு காட்டினுடைய மைய அச்சி புலிதான் அது மட்டுமல்ல ஒரு காடு ஆனது நீர்வாழ் உயிரினங்கள் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் பறவைகள் காட்சிகள் அனைத்தும் நிறைந்ததுதான் ஒரு காடு இது அனைத்தும் இருந்தாலும் ஒரு காட்டினுடைய மைய அச்சு புலி தான் என்று மணிமாறன் கூறுகிறார் அப்படியே இந்த குழுவினர் சற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தாமரை தடாகம் என்னும் ஒரு அழகிய மலர் கூட்டத்தை பார்க்கிறார்கள் அங்கே தாமரையானது அழகும் சிரித்தும் காணப்படுகிறது அது மட்டுமல்ல தாமரைகளில் இளஞ்சிவப்பு தாமரையும் உண்டு அதுதான் செந்தாமரை என்று அழைக்கப்படுகிறது மாணவர்களே மாணவ மாணவிகளே நீங்கள் அங்கே படத்தில் பாருங்கள் இவ்வளவு அழகாகவும் ஒரு செந்தாமரை மலர் தாமரை மலர்கள் இந்த கூட்டங்களை வீணா குழுவினர் அப்படியே ரசித்து கொண்டிருக்கிறார்கள் தாமரைக்கு என்று ஒரு தனித்தன்மை கொண்டது வேளன் பொன்னி இரண்டு பேரும் அந்த தாமரை மலர் தோட்டங்களை ரசித்தவாறு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு மரத்திற்கு பின்னால் மயிலானது தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்பொழுது பொன்னி கேட்கிறாள் மணிமாறன் மாமா மயிலானது தோகையை விரித்து ஆடினால் மழை வரும் என்று சொல்வார்களே அது உண்மையா என்று கேட்கிறார் ஆம் உண்மைதான் மயிலானது தோகை விரித்து ஆடினால் மலை வரும் என்று சொல்வது உண்மைதான் என்று மணிமாறன் கூறுகிறார் உடனே மயிலானது தோகை விரித்து ஆடியதை சங்க காலத்தினுடைய குறுநில மன்னர் பார்க்கிறார் ஏதோ மயிலானது குளிரில் நடுங்குகிறதோ என்று எண்ணி தன்னிடம் இருக்கக்கூடிய போர்வியை மயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அந்த கொடைத்தன்மைக்கும் ஈகைத்தன்மைக்கும் பெருமை சாற்றக்கூடிய ஒரு மாபெரும் மன்னன் பேகன் அது சங்க வரலாறு அவரையினுடைய கொடைத்தன்மையை கூறுகிறது மயிலுக்கு வந்து இந்த மயிலுக்கான இந்திய நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் நம் நாட்டினுடைய பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கானது ஒரு நீண்டகால ஒரு சிறப்பு உண்டு தான் நம் இந்திய நாட்டினுடைய தேசிய பறவை என்று நாம் மயிலை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மாணவர்களே இங்க பாருங்கள் இந்த படத்திலே வந்து நான் நம் நாட்டினுடைய அழகும் பாரம்பரியத்திலும் சிறப்பு அம்சங்களை கொண்டு விளங்கக்கூடிய மயில் என்ற பறவையை உங்களிடம் காண்பிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து அதனுடைய அழகை கேட்டுக்கொள்கிறேன் மயிலுக்கான சரணாலயம் நம் நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் உள்ளது அதற்கு முன்பாக சங்ககால மன்னன் மயிலுக்கு போர்வையை தானமாக கொடுத்தத அந்த படத்தில் காண்பிக்கிறேன் நீங்கள் அதை அந்த சங்ககால மன்னன் பேகன் அதன் மயிலுக்கு ஆடை கொடுத்தவன் சங்க மன்னன் பேகன் அடுத்து மயிலுடைய சரணாலயம் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் அமைந்துள்ளது அதை நீங்கள் பாருங்கள் மாணவ மாணவிகளே அடுத்து இது போன்ற பறவைகளை பார்த்தவுடன் அடுத்து ஒரு ஆற்றினுடைய கரையோரமாக செல்கிறார்கள் இந்த ஆராய்ச்சி குழுவினர் உடனே நான் உங்களுக்கு அதிசயமான ஒரு விலங்கை போகிறேன் நீங்கள் அனைவரும் பைனாக்குலரை எடுங்கள் என்று மணிமாறன் கூறுகிறார் மாணவர்களை பைனாகுலர் என்பது மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அல்லது இயற்கை காட்சிகளை மிக அருகில் காட்டக்கூடிய ஒரு கருவிதான் பைனாக்குலர் இங்கே பாருங்கள் மாணவர்களே இதன் மூலமாக நாம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் மிக அருகில் பார்த்து ரசிக்கலாம் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் பைனாகுலரை தன்னுடைய கண்ணில் பொருத்தி கொள்ளுங்கள் என்று அணிமாறன் கூறுகிறார் அந்த குழுவினர் அனைவரும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்பொழுது இந்த வேலனும் பொன்னி வீணா இந்த மூன்று பேரும் அப்படியே அந்த காடுகளில் இந்த இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு அங்கே பார்க்கிறார்கள் அங்கே ஒரு விதமான ஒரு விலங்கு செல்கிறது அப்ப அது அவர்கள் மீனா என்று கேட்கிறார்கள் இல்லை என்று மணிமாறன் கூறுகிறார் ஒரு வகையான ஓங்கில் மற்றும் நீர்வாழ் பாலூட்டி என்று மணிமாறன் சொல்கிறார் இந்த ஓங்கில்களும் வவ்வால்களைப் போலவே டால்பின்களும் மீ ஒளிகளை பயன்படுத்தி இறைகளை பிடித்து உணவாக உட்கொள்கின்றனர் ஆனால் இந்த டால்பினும் முதலையை போன்று வாயு உடையது அடுத்து இவ்வளவு இயற்கை காட்சிகளை ரசித்து அடுத்து அந்த ஆறுகள் இது என்ன ஆறு என்று இதுதான் கங்கை ஆறு இந்தியாவின் மிக நீளமான ஆறு நம் இந்தியாவின் ஒரு புனிதமான ஆறு ஏனென்றால் இமயமலையில் உற்பத்தியாகி நம் நாட்டின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வழியாக பீகார் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களுக்கு நல்ல செழிப்பை கொடுத்து இது வங்க தேசத்தில் வங்காள விரிகுடா கடலில் கலைக்கிறது இதனுடைய நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மாணவர்களே அங்கே கங்கையினுடைய நதியை அந்த வரைபடத்தில் கொடுத்திருக்கிறேன் மற்றும் அதனுடைய அந்த வடிகால் தோற்றத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன் மாணவர்களே அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு அடுத்த போல் பிரம்மபுத்திர ஆறு இதுவும் நம்முடைய இமயமலை அங்கே உற்பத்தியாகி மானசௌரார் ஏரி அந்த ஏரியில் உற்பத்தியாகி அப்படியே அது அசாம் மாநிலத்தின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது இதனுடைய கிலோமீட்டர் மூவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் ஆனால் இந்தியாவில் பாயக்கூடிய இடம் குறைவாகத்தான் இருக்கிறது அந்த படத்தில் நான் பிரம்மபுத்திர ஆர்வினுடைய தோற்றத்தையும் அந்த வடிகால் அமைப்பையும் உங்களுடைய காண்பித்திருக்கிறேன் மாணவர்கள் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து எல் அந்த ஆராய்ச்சி குழுவினர் எல்லாவற்றையும் நாம் பார்த்துவிட்டோம் உடனே நீங்கள் இப்போ சற்று கலைப்பாக இருப்பீர்கள் கலைப்பாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த மாம்பழத்தை நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று மணிமாறன் அனைவருக்கும் மாம்பழத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் அனைவரும் உட்கொள்கிற அனைவரும் சாப்பிடுகிறார்கள் வீணா கேட்கிறார் இது இவ்வளவு சுவையாக இருக்கிறதே இந்த மாம்பழம் எங்கு விளைவிக்கப்பட்டது இது இமாம் பசந்த் என்று அழைக்கப்படக்கூடிய முகலாயருடைய காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வகையான சிறப்பு மாம்பழம் இது இந்த காட்டுப்பகுதியில் தான் விளைகிறது என்று மணிமாறன் அந்த ஆராய்ச்சி குழுவினருக்கு கூறுகிறார் அடுத்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் கொல்கத்தாவினுடைய அவுரா த இந்திய இந்திய தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ளது இது மிகப்பெரிய ஆலமரம் அது மட்டுமல்ல சென்னையில் அடையாறு தியோசோபிக்கல் சொசைட்டி தியோசோபிக்கல் சொசைட்டியிலும் இந்த மரம் காணப்படுகிறது குறிப்பாக ஆலமரம் என்றாலே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரம் மாணவர்களே ஏனென்றால் பல பறவை இனங்களினுடைய புகலிடமாகவும் இந்த ஆலமரம் இருக்கிறது இந்த ஆலமரத்தை அனைவரும் சுற்றி பார்த்து இவ்வளவு பெரிய ஆலமரமா என்று வியந்து போய் இருக்கிறார்கள் ஆராய்ச்சி குழுவினர் அடுத்தபடியாக அங்கே பெரிய யானை மந்தை கூட்டம் சமவெளிகளிலே யானைகள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது யானை என்றால் ஆக்ரோசமான ஒரு விலங்கு என்று கூறுவார்களே அது உண்மைதானா என்று ஆராய்ச்சி குழுவினர் கேட்கின்றனர் எந்த ஒரு விலங்கையும் நாம் துன்புறுத்தக்கூடாது எந்த வகையான உயிரினங்களுக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது அதனால்தான் காடுகளில் நாம் களப்பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை நாம் வழிகாட்டியாக பயன்படுத்துகிறோம் அடுத்து இந்திய நாட்டில் காணப்படக்கூடிய ஒரு அரிய விலங்கு தன்னுடைய செடி தலைகளால் கூடுகட்டி அதுவும் உலகிலேயே கூடுகட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஒரு வகையான பாம்பு கிட்டத்தட்ட பதினெட்டு அடி நீளம் உடையது அதான் கருநாகம் கிங் கோபுரா என்று அழைக்கப்படுகிறார்கள் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது கருநாகம் இது மட்டும்தான் அடுத்து பாருங்க பாம்பினுடைய கூடு பாருங்க மாணவர்களே அதனுடைய இலை தலைகளால் கட்டப்பட்டிருக்கிறது இது முட்டையிட்டு அது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த பாம்பு கூடு அனைத்து விலங்குகளையும் நாம் பார்த்து விட்டோம் ஆனால் இன்னும் புலியை மட்டும் நாம் பார்க்க முடியவில்லையே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள் பொறுமையாக இருங்கள் வனத்துறை அலுவலர் மணிமாறன் கூறுகிறார் நாம் பார்க்கலாம் என்று சொல்கிறார் அப்படியே அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பொன்னியானவள் தன்னுடைய பயனாக்குளரை எடுத்து அப்படியே இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று புலியானது தனது மூன்று குட்டிகளுடன் ஆற்றில் நீரை கொண்டிருக்கிறதை பார்த்து வேந்து போனார் உடனே தன்னுடைய கேமராவில் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அப்படியே ரசித்துக் கொள்கிறார்கள் இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று வீணா அந்த ஆராய்ச்சி குழுவினிடம் கேள்வி கேட்கிறார் அது மட்டுமல்ல புலிதான் இந்த காடுகளின் நிஜர் ராஜா என்று வீணா சொல்கிறார் உடனே மணிமாறன் நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்று கூறுகிறார் கடைசியாக வீணா இந்த ஆராய்ச்சி குழுவினரிடம் நாம் பார்த்த எல்லாவற்றிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது நீங்கள் என்னவென்று கூறுங்களே என்று கேள்வி கேட்கிறார் உடனே வேலனும் பொன்னியும் ஆச்சரியப்பட்டு என்ன என்னென்று கேட்கிறார்கள் உடனே இவை அனைத்துக்கும் ஒரு சிறப்பு அங்கீகாரம் இருக்கிறது அதுதான் நம் நாட்டினுடைய இயற்கை தேசிய சின்னங்கள் அந்த இயற்கை இந்திய தேசிய சின்னங்களை இந்த பாடத்தில் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் மாணவ மாணவிகளே முதலில் நம்முடைய தேசிய சின்னம் கொடி அங்க பாருங்கள் காவி நிறம் மேல் பகுதியில் நடுப்பகுதியில் வெள்ளை அடிப்பகுதியில் இந்த கொடியினுடைய நீல அகலம் மூணு இரண்டு இதுதான் மாணவர்களே நம்முடைய தேசிய கொடியாகும் மூவர்ண கொடி காவி நிறம் என்பது தைரியம் தியாக உணர்வு பச்சை நிறம் நம் நாட்டினுடைய செழுமையும் வளத்தையும் சொல்கிறது வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை கருநீளம் அங்கே அந்த படத்தினுடைய நடுவில் கருநீளம் அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டுள்ளது இது அறவழி அமைதி நம்முடைய தேசிய கொடியில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் ஒவ்வொரு மாணவ மாணவியும் நாம் அதன்படி நடக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவனுக்கும் தைரியம் இருக்க வேண்டும் தியாக உணர்வு இருக்க வேண்டும் அமைதி இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் நம் நாடு செழுமை மற்றும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மாணவ மாணவியிடம் ஏற்பட வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் பாருங்கள் மாணவர்களே நம்முடைய தேசிய கொடியை மீண்டும் காண்பிக்கிறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தேசிய கொடியை நம் நாட்டினுடைய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காளி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடியை வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது முதன் முதலில் அந்த தேசிய கொடியை நம் நாட்டினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது அந்த தேசிய கொடி இன்றளவும் சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது அடுத்து மாணவர்களே இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது குமரன் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார் சிறு இருந்தே இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கிலும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது அந்த மிகப்பெரிய போராட்டத்தில் நம்முடைய திருப்பூர் குமரனும் கலந்து கொண்டார் போராட்ட களத்தில் காவல்துறையுடைய கடுமையான தாக்குதலால் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விட மூவர்ண கொடியை கீழே விடவில்லை இதனால் தன்னுடைய உயிர் போகும் நிலையிலும் என் நாட்டினுடைய தேசிய கொடியை நான் கீழே விடமாட்டேன் என்று தன்னுடைய உயிரை நீத்த பெருமை யாரை சாரும் என்றால் கொடிகாத்த காத்த குமரனை சாரும் அந்த கொடிகாத்த காத்த குமரனுடைய கொடிகாத்த குமரனின் நினைவாக இந்திய அரசு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அந்த படத்தில் பாருங்கள் தேசிய கொடியை கீழே விடாமல் ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்த்து அங்கே வீர மரணமிட்ட கொடிகாத்த குமரன் அவருடைய பெயரில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலை அங்கே பாருங்கள் மாணவ மாணவிகளை அடுத்து தேசிய இலச்சினை சாரணாத்தினுடைய அசோகத்துணின் உச்சியில் இருக்கும் நான்கு முக சிங்கம் ஆனால் மாணவ மாணவிகளே நாம் பார்ப்பது மூன்று முகங்களை மட்டும் பார்க்க முடியும் பின்னாடி இருக்கக்கூடிய முகம் நமக்கு தெரிவதில்லை நான்கு முக சின்னம் இதுதான் நம் நாட்டினுடைய தேசிய இலச்சினை ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாம் தேசிய இலச்சினையை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனுடைய அடிப்பகுதியில் அங்கே பாருங்கள் அங்கே அசோக சக்கரம் இருக்கும் அந்த அடிப்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் புலி காலை குதிரை இந்த வகையான விலங்குகள் அங்கே கீழ்ப்பகுதியில் இருக்கும் ஆனால் அந்த அசோக சாரநாத் அசோக துணின் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என்றால் வாய்மையே வெல்லும் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இதுதான் நம்முடைய தேசிய இலச்சினை இந்த தேசிய இலச்சினையை நீங்கள் சில இடங்களில் பார்த்திருக்கலாம் குறிப்பாக பல்வேறு வகையான நம்முடைய அரசு அலுவலகங்களிலும் நாம் பார்த்திருக்கலாம் நான் ஏற்கனவே கூறியது போல் அடிப்பகுதியில் யானை குதிரை காளை சிங்கம் போன்ற உருவங்கள் அமைந்திருக்கும் இந்த உருவங்களுக்கு இடையே தர்ம சக்கரம் அறவழியை வெளிப்படுத்தக்கூடிய தர்ம சக்கரம் அங்கே இடம்பெற்றுள்ளது குறிப்பாக மூன்று வகையான இடங்களில் நீங்கள் நம் நாட்டினுடைய தேசிய இலச்சினை பார்க்கலாம் மாணவர்களே அன்றாடம் பார்க்கக்கூடிய நம் நாட்டினுடைய இந்திய நாணயத்திலும் நீங்கள் பார்த்திருக்கலாம் அது மட்டுமல்ல இந்திய அரசினுடைய அலுவல் கடித முகப்புகளையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் அது மட்டுமல்ல கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்று சொல்வார்கள் அந்த கடவுச்சீட்டிலையும் நம் நாட்டினுடைய தேசிய இலச்சினை நீங்கள் பார்த்திருக்கலாம் பாருங்கள் இதுதான் நம்முடைய தேசிய இலச்சினை நம்முடைய நாணயம் நாணயத்தில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடியது என்னவென்றால் அதுதான் நம்முடைய அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடிய முகப்பு கடிதங்களில் இதனுடைய அந்த தேசிய இலச்சினை இடம்பெற்றிருக்கும் அது மட்டுமல்ல மிகப்பெரிய அரசு அலுவலகங்களில் இந்த தேசிய இலச்சினையை நீங்கள் பார்த்திருக்கலாம் மாணவ மாணவிகளே அடுத்து சாரநாத் அருங்காட்சியகம் இன்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாரநாத் என்றும் இடத்தில் அந்த மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது அந் அருங்காட்சியகத்தில்தான் மாணவர்களே இந்த சாரநாத் கற்றோனும் அங்கே இன்றளவும் இருக்கிறது மாணவர்களே நீங்கள் இந்த படத்தின் மூலமாக அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மாணவ மாணவிகளே அடுத்து தேசிய கீதம் நாம் தினந்தோறும் இறைவணக்க கூட்டத்தில் நாம் பாடுவோம் மாணவ மாணவிகளே மன என்று ஆரம்பிக்கக்கூடிய நம்முடைய தேசிய கீதம் இந்திய நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டினுடைய அடையாள சின்னமாக இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறது நம் தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இதனுடைய இந்தி மொழியாக்கம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலேயே இந்த மாநாட்டினுடைய பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது அதன் அடிப்படையில் நாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் நம்முடைய தேசிய கீதத்தை இன்றும் நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோம் அடுத்து மாணவ மாணவிகளே தேசிய கீதம் பாடும்போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் சுமார் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் நாம் பாட வேண்டும் பாடுவதற்காக குறைவாகவும் நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிகமாகவும் நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் பாடும்போது எந்த விதமான அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த தேசிய கீதத்தினுடைய அனைத்து வரிகளினுடைய பொருள் புரிந்து பாட வேண்டும் அப்படியானால் மட்டுமே நாம் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை கூடியதாக இருக்க முடியும் அங்கே பாருங்கள் நம் தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய படத்தை நீங்கள் மாணவர்களே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து தேசிய பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்தான் நமக்கென்று ஒரு தேசிய வந்தே மாதரம் நம்முடைய அரசு விழாக்களில் குறிப்பாக சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்களில் இந்த பாடல்களை இசைப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருந்தாலும் அது நம்முடைய தேசிய பாடல் வந்தே மாதரம் அந்த வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய பங்களித்தது இதுதான் வந்தே மாதரம் தான் நம்முடைய தேசிய பாடல் என்று அரசியல் நிர்ணய சபை தலைவரும் மேலாள் குடியரசுத் தலைவரும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அறிவிக்கப்பட்டது இந்த பாடலானது ஆனந்த என்ற ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு இந்தியர் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் என்ற நம்முடைய ஒவ்வொரு நாளும் இறைவணக்க கூட்டத்தில் நாம் தேசிய உறுதிமொழியை நாம் எடுப்போம் மாணவர்களே அந்த உறுதிமொழியை எழுதியவர் விதிமாறி வெங்கட சுப்பாராவ் தெலுங்கில் எழுதினார் அடுத்து தேசிய நுண்ணுயிரி நாம் அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தயிர் அந்த தயிர் எப்படி மாறுகிறது என்றால் லாக்டோபேசில்லஸ் டெல்புரிக்கி நுண்ணுயிரி மாணவர்களே லேப்டோப் பேசில டெல் புரிக்கி நுண்ணுயிரி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இது தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது பாலில் இருக்கக்கூடிய வேதிவினை பாக்டீரியா வேதிவினை புரிந்து அங்க இருக்கக்கூடிய புரதத்தை மாற்றுவதால் நமக்கு என்ன கிடைக்கின்றால் தயிராக கிடைக்கிறது இந்த தயிரை நாம் உட்கொள்ளும் பொழுது செரிமானத்திற்கும் வயிற்று கோளாறுகளுக்கும் குளிர்ச்சியை தருவதற்கும் அறியப்பட்டது இது பாலானது தயிராக மாறுவதற்கு காரணமான ஒரு பாக்டீரியா நுண்ணுயிரி என்பதை மாணவர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிகவும் முக்கியத்துவமானது பொருளாதாரம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் படித்து வாழ்க்கையில் நல்ல வேலைக்கு வர வேண்டும் அது ஒவ்வொரு மாணவனுடைய எண்ணம் நம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு என்னவென்றால் இந்திய நாணயம் முகலாயர் காலத்திற்கு அடுத்து சூர் வம்சத்தை சார்ந்த செர்சா ஆப்கானிய காலத்தில் ஒரு வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த நாணயத்தின் அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பத்தில் தமிழகத்தை சார்ந்த டி உதயகுமார் என்பவர் நம் நாட்டினுடைய நாணயத்திற்காக ஒரு குறியீடு வடிவமைக்கப்பட்ட நம் நாட்டிற்கான இந்திய நாணயத்திற்காக ஒரு குறியீடு வடிவமைக்கப்பட்டது அந்த குறியீட்டை பாருங்கள் மாணவர்களே அதுதான் நம்முடைய இந்திய நாட்டின் நாணயத்தினுடைய குறியீடு அவர் தான் அதை உருவாக்கியவர் அடுத்து நம்முடைய தேசிய நாட்காட்டி இந்த தேசிய நாட்காட்டி என்பது என்னது கணிஸ்கர் காலத்தில் சக ஆண்டு முறையை பின்பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டது மார்ச் மாதம் தேதி சம சம இரவு பகல் பகல் பனிரெண்டு மணி இரவு பனிரெண்டு மணி என்ற இரண்டும் என்று வருமென்றால் அது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அது தொடங்குகிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வரும் அந்த லீப் ஆண்டுகளில் மார்ச் இருபத்தி ஆக அது அமையும் இந்த நாட்காட்டியை பின்பற்றிதான் நம் நாட்டில் தேசிய நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது அது பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான ஒரு நாட்காட்டி சீரமைப்பு குழு அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் நாம் தேசிய நாட்காட்டியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து தேசிய நாட்கள் குறிப்பாக நாம் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்று ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவினுடைய சுதந்திர நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் அன்று நம் நாட்டினுடைய பிரதமர் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி நம் நாட்டினுடைய அனைத்து படைகளினுடைய அணிவகுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வார் பாரதியாரினுடைய ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம்மாள் அங்கே பாரதியார் மாணவர்களே அதை அவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருந்தாலும் நம்முடைய முண்டாசு கவிஞர் என்று அழைக்கக்கூடிய பாரதியாரை பாருங்கள் அங்கே டெல்லி செங்கோட்டை அங்கே இருக்கிறது அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே அடுத்து குடியரசு நாள் நம்முடைய குடியரசு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது அன்றுதான் அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் நம் நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசு தலைவர் என்று அழைக்கப்பட்டார் அப்படி நம் நாட்டின் முதல் குடியரசு தலைவர் யார் என்றால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்தான் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் குடியரசு நாளில் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் நம் நாட்டினுடைய மூவர்ண கொடியாகிய தேசிய கொடியை ஏற்று சிறப்பிப்பார் இவர்தான் நம் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து நாம் குடியரசு தினத்திலிருந்து மூன்று நாட்கள் கழித்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம் நாட்டினுடைய குடியரசு நாள் மூன்று நாட்கள் கழித்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பாசறைக்கு திரும்புதல் என்ற ஒரு விழா நடைபெறும் அன்று தரைப்படை கப்பற்படை விமானப்படை இந்த முப்படைகளினுடைய குழுவினருடைய நிகழ்ச்சிகள் அங்கு நடத்தப்படும் அந்த நிகழ்ச்சியினுடைய முதன்மை விருந்தினர் நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அன்றுதான் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அந்த முப்படைகளினுடைய அணிவகுப்பினுடைய மரியாதையை நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அடுத்து காந்தி ஜெயந்தி நம் நாட்டினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டு சர்வதேச அகிம்சை நாளாக ரெண்டாயிரத்தி ஏழில் அங்கீகரித்து நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடி கொண்டு வருகிறது மாணவர்களே இயற்கை தேசிய சின்னங்கள் அங்கே இருக்கிறது நாம் பார்த்திருக்கிறோம் ஆலமரம் தாமரை மயில் புலி கங்கை ஆறு யானை ஆற்று ஓங்கில் லாக்டோபேசிலஸ் ராஜநாகம் மாம்பழம் அனைத்துமே இந்தியாவினுடைய இயற்கை தேசிய சின்னங்கள் அதே மாதிரி தமிழகத்திற்கென்று ஒரு இயற்கை சின்னங்கள் இருக்கிறது நீலகிரி வரையாடு செங்காந்தல் மலர் மரகத புறா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரம் பனைமரம் இவ்வளவும் நம் நாட்டினுடைய தேசிய சின்னங்கள் இயற்கை சின்னங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் மாணவர்களே மாணவர்களே இந்த பாடத்தில் நாம் நம் நாட்டினுடைய இயற்கை தேசிய சின்னங்களை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அது மட்டுமல்ல இயற்கை வளங்களை நாம் எவ்வாறு பாதுகாப்பது என்ற நோக்கத்தையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நன்றி மாணவர்களே